வணக்கம். இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து மேலே கடம்பூர்ன்ற ஃபாரஸ்ட் ஏரியா வில்லேஜு போர்வெல்லால் 520 அடி ஒன்னேகால் டெலிவரி போட்டிருக்கோம். ஆல்ரெடி இருந்த பைப்பு தான். 1700 வாட் பிஎல்இசி மோட்டார். காலையில் ஒரு டைம் இப்போ 11 ஆகுது. வெயில் டல்லாக தான் இருக்குது. சோலார் பேனல் ஒரு 200 அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். இது வாழைத்தோப்புக்குள்ளே போர்வெல் இருக்குது. தண்ணி 100 அடியில் இருக்குது. போர்வெல்ல தண்ணி நல்லா ப்ரெஷராக வந்துகிட்டு இருக்கு. ஒன்னேகால் டெலிவரின்றதால கொஞ்சம் ஃபோர்ஸாக வருது. வெயில் அடித்தா இன்னும் நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவங்க பைப்பு வயரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் 1.5 HP மோட்ரு போட்டு வச்சுருந்துருக்காங்க. யூபிவிசி பைப்பு தான். அதே பைப்பு வயரு அதே கயிறு எல்லாம் இறக்கி வச்சாச்சு. மோட்டார் மட்டும் நம்ம கொண்டு வந்து பேனல் மற்றெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி இந்த ஊரில் நம்ம ஒரு சைட்டில் பண்ணியிருக்கோம். 4 பேனல் போட்டு ஒரு 350 அடிக்கு. அது பார்த்துட்டு தான் கேட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டெலிவரி. நல்ல ப்ரெஷர் கிடைக்குது. தண்ணி வெயில் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு தான். சுற்றியுமே எல்லா பக்கம் நட்டு தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது. போர்வெல் 520 அடி. தண்ணி ஒரு 100 அடியில் இருக்குது. பைப்பு 1.5 பைப் தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வீட்டு கரண்ட்டை வச்சு 1.5 HP மோட்டர் ரன் பண்ணியிருக்காங்க. தண்ணி கம்மியாக வருது, பில் அதிகமாக வருதுன்றதுனால மோட்டரை எடுத்துகிட்டு இப்போது பிஎல்இசி 1700 வாட் பிஎல்இசி போட போகிறோம். எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பைப்பு வயரு ரோப்பு எல்லாமே இவங்களோடது. அதனால் அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் இவங்களுக்கு. மைனஸ் பண்ணிவிட்டு சில பேர் கேட்பாங்க, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 190, 2 லட்சம் வரையும் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 170 to 180 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஏன்னா மெட்டீரியல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலில் வந்து மைனஸ் பண்ணிவிடுவோம் பில்லில் வரும்போது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக போட்டிங்க, எங்களுக்கு அதிகமாக போட்டிங்க அப்படின்றாங்க. அது அதனால் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ வயர் காஸ்ட்டு எவ்வளோ வருதோ 12,000 வருதோ 13,000 வருதோ ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு தான். பைப்பும் அதே மாதிரி தான். யூபிவிசி பைப் வச்சுருக்காங்க, அதே பைப் போட்டுருவோம். ரோப் கொடுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் மைனஸ் ஆகிடும். ஓகே, இறக்கி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு தான். நடு வாழைத்தோப்புக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். 3 சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம். 450 வாட் பேனலு. பேனசோனிக் ஆங்கர் 25 ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் டெஸ்டிங்காக கொடுத்துருக்கோம். இது கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி கேபிள் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு வீடு அங்கே முன்னாடி இருக்குது, ரொம்ப தூரத்தில். அந்த கேப்பில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, அதை தாண்டி இருக்குது வீடு. அங்கேருந்து கரண்ட்டு கொடுத்து சிங்கிள் பேஸ் லைனில் வீட்டு லைனில் ஓட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு, பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா. ஆல்ரெடி இதுக்கு கீழே இந்த காட்டுக்கு கீழே வந்து போட்டு கொடுத்தோம். இப்போ இது மேலே வந்திருக்கோம். சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. குழியும் தோண்டிட்டோம். மிட் நைட் 2 மணிக்கெலாம் வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி. காலையில் 5 மணிக்கு இங்கே ஓரளவுக்கு ரீச் ஆயாச்சு. ஃபுல்லாகவே பாறை தான் சைட்டில் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருந்ததுனால பாறை எப்படி உடச்சி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாறை வந்திருக்குன்ட்டு. இந்த குழிக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதுவும் அதில் வந்த பாறை தான். 20 கிலோ 25 கிலோ பாறை. கிடப்பாறை உடச்சி பாறையை எடுத்தோம். ஒரு கிடப்பாறை உடச்சாச்சு. இதுலேயும் பாறை தான். அந்த 2 குழியும் ஃபுல்லாக பாறை வந்தது. ஏவியா ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லாஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு, கஸ்டமர் இல்லை ஆல்ரெடி வேறு யார்கிட்டயும் இன்ஸ்டால் பண்ணவர், அவருக்கு சோலார் ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு ஆள் ஹாங்காங்கிலிருந்து புரியாமே பேசிக்கிட்டு இருக்கிறதால 1700 வாட் மோட்டருக்கு எதுக்கு அவ்வளோ போடுறீங்க, 2000 வாட்ஸ் போட்டவே தண்ணி அதிகமாக வரும், நீங்கள் எக்ஸ்ட்ரா பேனல் போடுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு. 1% கூட நாலேஜ் இல்லாமல் ஒன்று சொல்கிற சொந்த புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தியாச்சு இருக்கணும், எதுவுமே தெரியாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் வீக் போட்ட இன்ஸ்டாலேஷன் பெரம்பலூர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கமாண்ட் லிங்க் இருக்குத்தனமாக அன்வான்டாக வந்து கமாண்ட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள். அவர் ஏமாந்ததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கிட்டையாச்சும் போய் மாட்டிக்கிறது, மாட்டிட்டு ஐயோ சோலார் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது. நீ கரெக்டான ஆளை பிடிச்சி கரெக்டான டெப்த்து கரெக்டான மோட்டாரை போட்டு தண்ணி எடுத்தால் எடுக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமேசானில் பேனல் விற்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே விற்றாலும் நம்மளை விட அதிகமாக தான் விற்பாங்க, அவங்க கம்மியாக விற்க மாட்டாங்க. நான் இங்கே பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து 29 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் போகுதுங்க. ரேட்டியை பொறுத்துனா அவர் 38 ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்குதுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் புரியாமல் வைத்தியக்காரத்தனமாக இருந்தது. பேசுகிறத பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் அன்வான்டாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு கால் பண்ணிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட பண்ணாலும் கரெக்டான ரேட்டில் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம்
பேசி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் சோலார் ஃபெயிலியர், சோலாரில் எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் யாருக்கிட்டேயோ போட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு என்கிட்ட வந்து அந்த ஆள் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணோம், ஒரு வாய்க்காப்பில் கம்ப்ளீட்டாக பாஞ்சிடுச்சு தண்ணி. நல்லா வாய்க்கா பசங்களுக்கே சப்போர்ட் பண்ணோம். இங்கேருந்து இந்த வாய்க்காப்பை எண்டு முடிய போகுது. இங்கேருந்து இவங்க ஒரு 300 to 400 அடி தூரத்துக்கு வந்து பைப் லைனில் கொண்டு போக போகிறாங்க. அங்கே இருக்கிற வயலில் ஃபுல்லாகவே வாழைத்தோட்டம் தான். ஏக்கர் கணக்கு ட்ரிப்பு போட்டிருக்காங்க. ட்ரிப்பில் இப்போ கனெக்ட் பண்ண போகிறாங்க ஃபுல்லாகவே. இந்த பக்கம் குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க. வாழை எல்லாமே ஃபுல்லாக குலத்தளி இருக்குது. எல்லா மரமே குலையில் இருக்குது. ஏலைக்கு பழம் நல்லா அருமையாக தண்ணி வந்துட்டுருக்கு. டல்லாக இருந்தாலுமே தண்ணி நல்லா தான் ப்ரெஷர். தண்ணி 100 அடி மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. நல்லா ஈல்டு போர் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 3:30 டைம். இப்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் போட்டாச்சு. லைட்னிங் அரெஸ்ட் அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். வாழைத்தோப்பு கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் பண்ணியாச்சு. 2 அடி ஆழத்தில் கல் வந்த குழியெல்லாம் அப்படியே அந்த கல்லை உள்ள லோட் பண்ணி பண்ணிட்டோம். வயருக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டேங்க் அடித்தாச்சு. பேனசோனிக் ஆங்கர் 450 வாட் பேனலு. ஃபுல்லாகவே வெல்டிங்கெலாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே எதுவுமே விசிபிளாக இருக்காது. ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு எல்லா கேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். பேனல் கிரவுண்டு மோட்டார் 1700 வாட் பிஎல்டிசி. ஹெட் வந்து 100 மீட்டர். வாட்டர் 10 லிட்டர் பர் அவர். ஃபுட்டு கஸ்டமர் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். டிசி அரே ஜங்ஷன் பாக்ஸ் 2-in-1-out. எம்சிபி 25 ஆம்ஸ் தான். மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே இந்த போஸ்ட் கம்பத்து வழியாக வயர் விட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. 300 அடி கேபிள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவையான அளவு மட்டும் கேபிளை வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாகவே. ஃபுல்லாகவே மேகமூட்டமாக இருந்துட்டு இப்போ தான் லைட்டாக வெயில் வந்துட்டு அப்பயும் டல் கிளைமேட் தான். இருந்தாலும் தண்ணி ப்ரெஷர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 3:30 டைம். இப்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் போட்டாச்சு. லைட்னிங் அரெஸ்ட் அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். வாழைத்தோப்பு கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் பண்ணியாச்சு. 2 அடி ஆழத்தில் கல் வந்த குழியெல்லாம் அப்படியே அந்த கல்லை உள்ள லோட் பண்ணி பண்ணிட்டோம். வயருக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டேங்க் அடித்தாச்சு. பேனசோனிக் ஆங்கர் 450 வாட் பேனலு. ஃபுல்லாகவே வெல்டிங்கெலாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே எதுவுமே விசிபிளாக இருக்காது. ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு எல்லா கேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். பேனல் கிரவுண்டு மோட்டார் 1700 வாட் பிஎல்டிசி. ஹெட் வந்து 100 மீட்டர். வாட்டர் 10 லிட்டர் பர் அவர். ஃபுட்டு கஸ்டமர் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். டிசி அரே ஜங்ஷன் பாக்ஸ் 2-in-1-out. எம்சிபி 25 ஆம்ஸ் தான். மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே இந்த போஸ்ட் கம்பத்து வழியாக வயர் விட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. 300 அடி கேபிள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவையான அளவு மட்டும் கேபிளை வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாகவே. ஃபுல்லாகவே மேகமூட்டமாக இருந்துட்டு இப்போ தான் லைட்டாக வெயில் வந்துட்டு அப்பயும் டல் கிளைமேட் தான். இருந்தாலும் தண்ணி ப்ரெஷர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.